இலங்கையில் நாளாந்த கொரோனா மரணங்கள் மேலும் உச்சமடையும் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இறுதியாக பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை இந்த ஆபத்து நிலையை எடுத்து காட்டுகின்றது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விசேட வைத்திய நிபுணர்களின் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டுள்ளோம் என்று சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்தன தெரிவித்தார். தொற்றாளர்களின் வீதம் அதிகரிப்பதனால் மரணங்களும் உயர்வடைகின்றன என்றும் அவர் கூறினார். இந்த ஆபத்தான நிலையை எதிர்கொள்ள அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் நேற்று முன்தினம் 74 கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 48 ஆண்களும் 26 பெண்களும் அடங்குகின்றனர். இதற்கமைய நாட்டில் பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 4645 அதிகரித்துள்ளது என்றும் அரசு தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பூசி பெற்ற 49 பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2 டோஸ்களை பெற்ற 50 பேரும் 1 டோஸ் பெற்ற 40 பேரும் இறந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையில் 2 டோஸ்களையும் பெற்ற பின் இறந்த 9 பேருக்கு வேறு சிக்கல் இருப்பது தெரியவந்துள்ளது. முக்கிய காரணம் நீரிழிவாகும். இது தொற்றல்லாத நோயாகும். கோவிட் இறப்புகளின் பரிசோதனையில் 3524 பேருக்கு தடுப்பூசி போடப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இது 70% கோவிட் இறப்புகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறப்புகளை தடுக்க ஆரம்பகால தடுப்பூசி ஒன்றே தீர்வு என அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.